அம்மா நமக்கு விழுந்திருக்கான்னு பாரு. அம்மா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கே, நீ கோடிக்கலையிட்ட. அப்படியா? அம்மாடி தம்பி, உன் கையினால வாங்கி கொண்டு வந்து கொடுத்த டிக்கெட்னாலதான்ப்பா நாங்க கோடீஸ்வரி ஆயிட்டோம். உண்மையிலேயே நீ கைரோச்சி தரமாப்பா. நீ தீர்க்காயுசா மகராசனா இருக்கணும்ப்பா. என்னக்கா நம்ம கோடீஸ்வரர் ஆயிட்டோம்க்கா, இத வர்றேன். என்னங்க, எங்க அம்மாக்கு லாட்டரி அடிச்சாதான் அதிர்ஷ்டம், ஆனா எனக்கு நீங்க கிடைச்சதாங்க அதிர்ஷ்டம். கடவுளே காப்பாத்துப்பா. செய்திகளை முன்கி தருவது தந்தி. பின்ன ஏன் லேட்? இன்னைக்கு செய்தி லேட் வந்தது, அதான் பேப்பர் லேட். புடிங்க. நான் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த நம்பரை பார்த்து சொல்லுங்க. இது வேறையா? எப்பவும் போல ஃபெயில் தான். ஃபெயில் ஆயிட்ட ஒரு சந்தோஷம் தான். நான் மட்டும் பாஸ் பண்ணிருந்தா எங்க அப்பா பணக்கார துபாய்க்கார பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் நாம எப்படி சந்திப்பது, பார்ப்பது, பேசுவது? ராஜா, ராத்திரந்தா நிதிர லேக்கொண்டா மீகோசம் கோலம் வேசாను. ஒகசாரైనా கோலம் చూసారా? யா ராஜா, தும் சேஃப் மார்னிங் மே பேப்பர் தேதி ஹோ, ஈவினிங் மே நைட் க்யோ? இனிமே நான் எப்பவுமே பேப்பர் போட மாட்டேன் தாயி. ஒரு தொலைய போட்டுட்டா நெஞ்சுக்குள்ள நுழைய பாக்குது. அட அழுக்கி குலுக்கி மின்னுக்கி மனசை தாக்குது. எள்ளு மச்சி பறக்கும் பச்சி, எள்ளு மிச்சி ஈர்க்கந்துச்சி. சில வயசு பொண்ணுங்க நம்ம வரம் கேக்குது. ஒரு தொலைய போட்டுட்டா நெஞ்சுக்குள்ள நுழைய பாக்குது. அட அழுக்கி குலுக்கி மின்னுக்கி மனசை தாக்குது. எள்ளு மச்சி பறக்கும் பட்சி, எலுமிச்சி ஈர்க்கும்பட்சி.
சட்டை போட்டு வச்சிருப்பான். சேல வட்ட மீட எட்டினுக்கு தாழ கண்ணு இது, தாழ கண்ணு கேனு வாய்க்க போற வாழ கண்ணு எது. செம்பக பூஞ்சோலையில மாத்திக்கிற பொண்ணுங்க எத்தனையோ. எழு மச்சி பறக்கும் பச்சி, எழு மிச்சி ஈர்க்கும் மச்சி. சில வயசு பொண்ணுங்க நம்ம வரம் கேக்குது, ஒரு கொலைய போட்டுட்டா எங்கிட்டுள்ள மொழைய பாக்குது. அட அழுக்கி குலுக்கி மினுக்கி மனசை தாக்குது. எழு மச்சி பறக்கும் பச்சி, எழு மிச்சி ஈர்க்கும் பச்சி. அவனாலே என் தங்கச்சிக்கு ஒரே பிரச்சனையா போச்சு. பரீட்சைக்கு படிக்கணும், சீக்கிரம் எந்திரி சொன்னா கூட எந்திரிக்காத என் பொண்ணு. இந்த பையன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் தெருவுல துணிக்குச்சி போய் நிக்கிறாயா? ஐயா, நாட்டுல வயசானவங்களா இல்ல, இப்படி ஒரு வயசு பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க வயசாச்சல கொட்டிக்கிறிய? இனிமே அந்த பையன் பேப்பர் போட எங்க ஏரியாவுக்கு வந்தான், அவனை கண்டந்துட்டமா வெட்டி போடுவேன். எனக்கு தேவைன்னா பேப்பர் வந்து கடையில நானே வாங்கிக்குவேன், புரிஞ்சுக்கிட்டியா? பேப்பர் போறாராம் பேப்பர். வணக்கம் முதலாளி. முதலாளி, ரெண்டு மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தல்ல, வீட்டுக்கார அம்மா தொலை தாங்க முடியல, இன்னைக்கு அது கொடுக்க முதலாளி. அட்வான்ஸா? நீ பேப்பர் போட்டு கீழ்ச்சது போதும், முதல்ல எடுத்து காலி பண்ணு. முதலாளி இல்ல என்ன, பேப்பர் போட்டு வாயா, ஏரியால ஒரு பொண்ணு விடாம சைட் அடிக்கிறாம இன்னைக்கு இருந்து உனக்கு வேலை இல்ல. பேப்பர் போடுறவன் பர்சனாலிட்டியா இருக்க கூடாதா? இது ஒரு தப்பா? ஆண்டவா குடி வந்ததோ நான் பாடி கட்டிடுறேன். இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி, இது பாத்ரூம். வாடகை விடுறது வந்த வீட்டை மட்டும் சுத்தி காட்டு, கண்டதையும் காட்டுற. அவன் கிடைக்கிற சின்ன பையன், நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. ஏமா, உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை காமிப்பீங்க. இது என் வீடு, உங்களுக்கு வாடகை தர பக்கம் இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு போன பாரு. நாலு பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்து பால் காய்ச்ச போறீங்க? நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறத முடிவு பண்ணிட்டீங்க சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துனது மாதிரி அவங்களும் ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை பண்ற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா, உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான், அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அடா பாவி, விதி உன்ன மட்டும் சும்மா விடுமா? உன எங்க கொண்ட நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கயிற்றுல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்ப கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாடி செத்துட்டான். அவ ஆவியா மாறி எனக்கு மல்லிய பூவு, எனக்கு மல்லிய பூவு. ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். என்னக்கு
பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க. உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா ஒரு வாரமோ பத்து நாளைக்குள்ளயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க. யா சின்ன தெரியுமா, உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பாக்கணுங்கிறது. நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன், எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வாரம் பத்து நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு. இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிருமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி பண்ணுனா. உப்பு சத்தியாகிரகமா? அப்படின்னா ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. ஐயோ ஏமா ஏமா சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படியே நீ என்ன அழகா இருக்கிறாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏயா பிச்சை எடுக்கிற? என்னது ஏயா, நீ குடுக்கற பத்து காசுக்கும் இருபது காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டினோங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போவலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு இல்லன்னா உடிய. அட்ரோ சாம்சி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவோம். வரச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி போ. அது இல்லைங்க, அதுவும் இல்லையா, எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு குத்தாலந்துன்னு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி போ. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க மூதேவி. உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா, சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா, இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதியா? ஏன் முதல்ல கஸ்டமர் கிட்ட எரிஞ்சு விளையறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியை தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவன ஓவர் டைம் போடுறானா? இதை தைக்கணும்னா அண்ணாநகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால பாரு? 826-8755 என்ன யாரு? ஐயோ என் வீட்டு போன் நம்பருங்க, தப்பா கொடுத்துட்டேன். ஏதோ எங்க குடுக்கணுங்கிற அறிவு இல்ல. போச்சு அதிக மன்னிச்சிருங்க, இந்த இருக்கு 22. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா, பாலவு வலி இல்லை ராகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? அட நில்லியா, இந்த பாட்டுக்கு இது போதும். ஏ பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தடானா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு பா தேடுற? கழுத கட்டா குட்டிக்கு வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேற இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவன் கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகருடா. இன்னும் எத்தனை நாளைக்குதான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடபாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையா?
அப்படி பார்த்தா நம்ம நாலு பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற, காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க, சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேசுறோம். என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா இருக்க? நாளைக்கு ஃபைசல் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. அதுல கிடைச்சதுனா நான் கிங். என்னது என்ன ரொட்டி? செக்யூரிட்டி அது உனக்கு. டேய் பைசா ஹோட்டல்ல ஏன்டா டேய்? யாரே நீ? இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ஜாப்காக செலக்ஷனுக்கு வந்திருக்க சார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ எங்க? செவன்த் ஃப்ளோர் சார். செவன்த் ஃப்ளோர் இல்லையா? லிஃப்ட் எங்க? லிஃப்ட்ல நீங்க போக முடியாது, படிக்கட்டுலயே போயிருங்க. குள்ளப்பையா காம்ப்ளைண்ட் படி, என்ன மாதிரி ஆயிடுவேன். May I come in? Yes, come in. Good morning, sir. செக்யூரிட்டி வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கேப்பா. என் உயரத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை சார். சர்டிபிகேட் கொடு. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், கிரிக்கெட் எல்லாத்துலயும் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேப்பா. எல்லாம் ஜெயிச்சு வாங்கினது சார். இத பாருப்பா, செக்யூரிட்டி ஜாப்ங்கிறது சாதாரணமான வேலை இல்ல, ரொம்ப கண்காணிப்பு தேவை. தண்ணிக்குள்ள போனவ இன்னும் வெளியில வரலையே, ஒருவேளை செத்துருப்பாளோ. அட ஹோட்டல்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல யாருக்கோ ஏதோ ஒரு உயிர் போற ஆபத்துன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷம் கூட தயங்காம டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் சார். பயப்படாதீங்க, அதுக்கு போய் கெடுத்து சொல்றீங்களே. திரும்பி பாரு சார், அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வேலைக்காக நீ செய்த உல்டா சுல்டா வேலையெல்லாம் புரிஞ்சு போச்சு சார். வந்து பாப்பா தண்ணி. உனக்கு இங்க வேலை கிடையாது. அதோ தண்ணில மிதக்கிற கட்டக்கால தூக்கிட்டு இங்க இருந்து அப்படியே ஓடு சார். பிரியா, என்னடே எவனோ ஒருத்த நம்ம பிரியாவ ஸ்விம்மிங் பூல்ல கட்டி புடிச்சு தூக்கிட்டு இருக்கான். ஆள் வேற கலரா பர்சனாலிட்டியா இருக்கான். ப்ளோ பண்ற வரைக்கும் என்னடா பண்றீங்க? யாராவ விசாரிக்கலீங்க ஐயா? டேய், நம்ம பிரியாவை எவனுமே நெருங்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். வெக்கம் எல்லாம் போட்டோ எடுத்து வந்துக்கிறீங்க. டேய், போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரே போஸ் தான், புல்லட் அடிக்கிறதுக்கு ஒரே போஸ் தான். அவன் சுட்டு பொசுக்கிருக்க வேணாமா நாய்களா? இப்ப என்ன பண்ணலாங்க? போகடா, போய் அவனை ஃபாலோ பண்ணுங்கடா. இத பார், பிரியாவை இன்னொரு தடவை அவன் கிராஸ் பண்ணான்னா அவன் நெஞ்சு கறி எடுத்துருங்க. டேய், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஈட்டிக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல, புத்தி ஈட்டி மாதிரி கூர்மையா இருக்கணும். நீங்க முன்னதாயா இருக்கீங்களே, போங்கடா. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மராட்டிய பூகம்ப நிவாரண நிதிக்காக வாரி வழங்குங்கள். பெரியோர்களே, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தான். மகாராஷ்டிரா வாழ்க, அவங்களுக்கு தேவை சார், நீங்க வாழ்க. இதாக இது எடுத்துக்கோங்க. ஐயோ, இது வேண்டாம், இதையும் எடுத்துக்கோங்க. பாய், see you. இதையும் எடுத்துக்கோங்க. ஐயோ, ஹாதி மூலம் பொண்டாட்டிக்கு வந்த ரணமே பாத்தியா? எங்கயா இருக்க? என் பொண்டாடி கொடுத்து விட்டானே. தபால் தலவரி பண்ண வந்தா? இது போக இந்த அம்மா கஷமிச்சாலும் நான் பிடிக்கணும். புத்திய
ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா ஹை அங்க பாரு ஒரு மாமா கூப்பிடுறாரு வாங்கடி எல்லாம் அங்க போலாம் அட நம்ம பூகம்போ தேங்க் யூ சார் சார் ஓ சமூக சேவையா நமக்கு சமூக சேவை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சிட்டோம்னா அவரோட இதயத்துல பெர்மனண்டா ஒரு இடம் பிடிச்சிடலாம் நீங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நான் பாத்துட்டு தான் இருக்கேன் தம்பி ஷூ நீங்க எதுவுமே பேச கூடாது நான் உங்க பேர மாறி எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும் ஏன் பா கத்தற உங்கள மாதிரி டக்கு இந்த பாட்டிகளை எத்தனை பேர் எங்க கொண்டு போய் விட்டுருக்கேன் ஒரு கண்டு வர இல்லையா பாட்டி நீங்க தனியா வந்திருந்தா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கும் பட பாவி நான் ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போன மறுபடியும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டிய கடங்காரா உனக்கு என்ன பண்ண சமூக சேவைனா நிறைய பிரச்சனை இருக்குதாங்க செய்யும் ஆனா உங்க பாட்டு தாங்க ரொம்ப பெஸ்ட் அப்படியே ஓரமா நின்று உண்டிய குளிக்கிறது என்ன கொடிநாள் கலெக்ஷனா யா ஏன் நீங்களும் போடலாமே ஓ போடலாமே போடலாமே பத்து பைசா தான் இருக்கு ஆஹா குத்தி விடுங்க நீங்க குத்திக்கங்க அட என்னங்க நீங்க குத்துங்க வாட் ஹேப்பன் நெஞ்சு தொட்டுட்டீங்க பத்து பைசாக்கு நம்மள குத்த சொல்லுங்க வாங்க அடுத்த தடவை போலாம் ஓகே நம்ம கலெக்ஷன் தெரியுமா ஐயோ என்ன நாத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே அதுக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றா அந்த பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்களே வாஸ் தி கேர்ள் டோன்ட் டிஸ்டர்ப் எதுக்கு அந்த பொண்ணை பாக்குறேன் டேய் ஒரு அழகான பொண்ணை நான் பார்க்காம நீயாடா பாப்ப அவளோட அக்காவா இல்ல தங்கச்சி
காத்தோடு பூங்கொத்து கை கோத்து பேசும் மாறாப்பு போட்டாடும் மத்தாப்பு தேகம் பார்த்து என் சகப்பு மல்லே நேற்று வளத்தை சேர்த்து நான் வாரி எடுத்து நான் கவுத்து கட்டில் மேல சொகுதா மால நீ போடு தடுத்து மால சுடு நேரம் வந்தாச்சு மாசம் தேதி ஐயர் வச்சாச்சு மால சுடு நேரம் வந்தாச்சு மாசம் தேதி ஐயர் வச்சாச்சு அண்ணாதம் நான் தூரம் சம் 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 சம்
ஆச்சா பாச்சா ஆச்சா வந்தாச்சா காத்தோடு பூங்கொத்து கை கோத்து பேசும் இது அஞ்சாவது வெள்ளிக்கிழமை இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு விருதம் முடியறதுக்கு கரெக்டாடி ஆமா ஏண்டி லேட் எங்க போயிருந்த வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க தேங்க்ஸ் எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் நான்தாங்க அட என்னங்க அகல் விளக்கு ஏத்துறீங்க பொண்ணுங்க செவ்வாய்க்கிழமைக்கு ராவு காலத்துல எலுமிச்ச பழத்துல விளக்கேத்தி துர்கைக்கு மாடி வச்சா செக்க செவனு புருஷ கிடைப்பாங்க அட நம்முங்க கண்டிப்பா கிடைப்பாங்க என்னடா கையில தீவெட்டியோட மாறுவேஷத்துல வந்திருக்கானே நீங்க நினைக்கலாம் உங்களை எப்ப மீட் பண்ணாலும் மொத்தமா தடி பசங்க பின்னாடி வந்து பேயாடி அடிக்கிறாங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்றாங்க உங்களை பார்க்க கூடாதுன்றாங்க யாருங்க அவங்க என்னங்க பாட்டு பேசிட்டே ஏமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்த தம்பி எங்க காணோம் சுவாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா வாங்கிக்காமலே போயிட்டாரு அவரை பார்த்தா இதை கொடுத்துடுங்க ஓம் கணநாத்ம கணபதி ஹவாமே கவிஞ்ச வீணா உபஸ்த தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மணோபதம் மேலே வாயனமே மகா வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு என்ன சொல்ல போறேன் தெரியாதா வேலை வேற போறேன் இன்டர்வியூ போறேன்னு போய் சொல்லி தினம் ஒரு டிரெஸ் போட்டு போவ ஒரு பைசா கொடுத்துருப்பே அது வரைக்கும் அண்ணன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு முதல் சம்பளம் வந்த உடனே மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன் போதுமா இந்த பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டாங்க வேலைக்கு போறான் வேலைக்கு அண்ணன் பழைய பாக்கி செட்டில் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் எனக்கு டிரெஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியில எடு பழைய பாக்கி வை பரவாயில்ல செத்து போனவங்க அம்மா நேத்து என் கனவுல வந்து உனக்கு வேலை கிடைச்சதும் என் பையன் கடைக்கு போய் டிரெஸ் வாங்கி போட்டு போனாங்க ஆனா நீ ஆர்டர் புடிங்கிட்ட அம்மா என்னை ஏமாத்திட்டீங்க பொண்ணு போல ஆக்கா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆக்கா கண்ணீரை தாம் பார்த்தா சொல்லி சொல்லி நான் வரேன் தம்பி நில்லுப்பா சென்டிமெண்டா என் மனசை டச் பண்ணிட்டப்பா இந்த டிரெஸ் போட்டுக்கோ தொழிலாளி படத்துல எம்ஜிஆர் போட்டதுப்பா இந்த ஆர்டர் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எத்தனை இடத்துல வந்தாலும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அண்ணன் வரேனே போயிட்டு வாப்பா மூடிய கதவை மூடிய கதவை அடிக்காதே அடிக்காதே மூடிய கதவை மூடிய கதவை மூடிய கதவை மூடிய உயர்வு என்னையா நடக்குது சார் கலவட ஜாஸ்தியா இருக்கு ஓவர் அடிக்காதே அடிக்காதே மூடிய கதவை மூடிய கதவை மூடிய கதவை மூடிய கதவை சார் வேலைக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்பாயின்மெண்டா மில்லை இன்னைக்கு மூடியாச்சு திறந்தவன வந்து சேர்ந்துக்கலாம் கலட்ட அதிகமாகிறதுக்குள்ள வீடு போய் சேருங்க சார் போயா எல்லாரையும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சென்ட்ரல் ஜெயில வைக்க சொல்லி கமிஷனர் ஆர்டர் பண்ணிடுறதுங்கய்யா
அன்னை தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக சமூக சேவைகள் வந்திருக்கிறார்கள். அங்க இருக்காங்களே அவங்களுக்கு குடுக்கறது. மேடம் அங்க போகாதீங்க, அவர் ரொம்ப மோசமானவன். கைதிகள்ல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு வித்தியாசம் இருக்கா? எனக்கு எல்லாருமே மனுஷங்க தான். ஹலோ, ஸ்வீட் எடுத்துக்கங்க. பரவாயில்லையே, ஜெயிலர் சொன்ன அளவுக்கு அவ்வளவு ஒன்றும் மோசமானவரா தெரியலையே. ப்ளீஸ் எடுத்துக்கங்க. என்ன பாக்குறீங்க, எடுத்துக்கங்க. இல்ல, ரசிச்சு சாப்பிடணும்னா எனக்கு நேரம் ஆகும், அதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள். வேலையில சேர்ந்துக்கணுமே, என்னாச்சு? இங்க எப்படி வந்தீங்க? என் நேரம் இன்னைக்கு பில்லு எடுத்து மூடிட்டாங்க. ஸ்ட்ரைக் பார்ட்டியோட என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வேலை கிடைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அங்கிள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படியா? தேங்க்ஸ் பிரியா. நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் மானத்தை காப்பாத்தினதுக்கு. கண்ணே இந்த கல்யாண கதை நீங்கள்லாம் யாரு? இங்க யாரு வந்து ஆடி பாடினாலும் நாங்கெல்லாம் கூடவே ஆடுவோங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க ரெண்டு பேரும் தனியா ஆடணும்னு நினைக்கிறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா? அப்ப எங்க காதலுக்கு எதிர்ப்பு வந்து அடி தடின் வந்தா அப்ப நீங்கெல்லாம் வருவீங்களா? அதுக்கு சூப்பர் சூப்பராயா இருக்காரு, நாங்கெல்லாம் எதுக்கு? சரி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல பாடும்போது அங்கேயும் வந்து ஆடுவீங்களா? பாவங்க, கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆடட்டுங்க. அப்படிங்கற? சரி, நடு நடுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நின்னு ஆடணும். கண்ணே இந்த கல்யாண கதை கேளடி, கண்ணே இந்த கல்யாண கதை கேளடி, அன்பே இந்த பொன்னான திருமாலடி. கண்ணே இந்த கண்ணே
யாவும் என்னை சூழ்ந்து சீதனம் அழிந்த வேண்டும் நாவல் தீரவானிதம் என்ன விபரீதம் ஏற்படும் இந்த ஏரியா ஜனங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி படுக்கிறதுக்கு இடம் இல்லாம எருமைகளோட எருமையா செயற்பாட்டுல படுக்கிறேன் அப்பதான் நாய்கள் குத்தி வர லவ் பண்ணாங்களா லவ் ஆமா உங்க காம வழியே நல்ல நல்ல பிகர் இருக்கு இதை விட்டு போட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க இந்த பாரு அந்த சிகப்பு சுடிதார் சூப்பரா இருக்கு அதை செட்டப் பண்ணி விடு அப்புறம் மறந்துட்டேன் இந்த பாரு இனிமேல் அவன் அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது நினைக்கவே கூடாது
நினைச்சான்னு தெரிஞ்சதுன்னு வையே நெஞ்சு கறி எடுத்து போடுவேன், புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? பிளாக்கர்ஸ் வாங்குற. முதல்ல உங்க யூனிஃபார்ம் மாத்தணும், கருப்பை மாத்தி சிகப்புல போட்டு விடலாம். சிகப்புல போட்டா சாமியார் மாதிரி இருக்குன்னு? நாம சாமியார் எல்லாம் ஒண்ணுதான்டா, நம்மள விட அவனுக்கு பின்றானுங்க. தெரியாதவா இவங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டானே, எல்லாம் போச்சே. அடே இனிமே நீங்க அந்த கேட்டுக்குள்ள நுழைய கூடாது, நுழைய விடவே மாட்டேன். சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதானா ஆண்டி? இது ரொம்ப பழசு. இப்ப மாத்திரம் பார், தனியா கிடந்த தவுல தட்டி கிழிச்சான் பாண்டிங்கிற மாதிரி நீ கொழுப்பு புடிச்சு போய் அந்த பொண்ண லவ் பண்ணதால தான் அப்ப நடு தெருவில் இருக்கோம், ஐம் சாரி நடு பார்க்ல இருக்கோம். உனக்கு எல்லாம் இருக்கே லவ்வு. டேய் நம்ம நாலு பேர்ல கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கிறது. கண்டிப்பா நீ இல்ல, இவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒரு பொண்ணு என்னடா, நூறு பொண்ணு கூட வந்து விடும். ஒண்ணு ஊந்ததுக்கு நடு பார்க்ல வந்து விழுந்துட்டோம், பத்தாதா? இந்த இடத்துக்கு நட குறைச்சல், ஆரோக்கியமான காத்து, அருமையான தோட்டம் பாருடா, நாலா பக்கம் கலர் கலரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா அட்வான்ஸ் கிடையாது, வாடகை கிடையாது, வீட்டுக்காரம்மா தொல்லை கிடையாதுரா. இங்கேயே பெர்மனண்டா டென்ட் அடிச்சு தங்கிடலாங்கிறியா? டேய் வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்குவோண்டா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் வீடு காட்டுறேன்னு சொன்னா பிடிச்சிருந்தா ஆர் ப்ராப்ளம் சால்வ். அங்க பத்தியா எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்மிட்டு இருக்கான் நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தான்டா தெரியும். நேற்று பிளாட்ஃபாரத்தில் துண்டு விருத்து படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வேற அஞ்சு பிசாவும் பத்து பிசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறாங்க எவனுக்கு தெரியும்? உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சுடா. வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்னது போது வாடா. குற்றால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்க டே போலாம். அழுக்கு பையும் அங்க பாருங்க, என்னை யாரோ கைதட்டி கூப்பிடுறாங்க. ஏய் சாமியோ ஏந்திரியா, என்ன மேலங்களையும் குருன்னு பாக்குறாங்க. நம்ம காணா போன மாவாய் உரப்பது மைனா விட்டுட்டு எங்க மாப்பிள ஓடிட்டீங்க? மாப்பிளோ மாமா கிடைச்சா மாமா கட்டி பிடிச்சிக்க ராத்திரி பகல் பாக்காம ஒரே தொந்தரவா போச்சு. ஆந்திரா இருக்கா, கேரா இருக்கா, ஊபி இருக்கா, குல்பி இருக்கான்னு கேக்குறான். விசாரிக்காம வீடு பாத்துட்டியடா பாவி. பாட்டில் எத்தனடா? வேணாம்பா, ஏற்கனவே குவார்டர் போட்டுக்கிற, இதுக்கு மேல போட்டா கோமால போடுவேன். இனிமே எவனாவது வந்து கதவை தட்டட்டும் அவனை கோமால போட்டுறா. ஏத்த முடுறா, பாட்டில் எத்தனடா? அந்த 26 நம்பர் வீடு தோறுக்குடா. டேய் நேற்று ராத்திரி என் கனவுல வந்த அதே வீடு மாதிரி இருக்குடா. போச்சுடா, மறுபடியும் எவனோ கதவை தட்டான். யாபா நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுங்களை 3 மாசம் கோமால படகு போட்டுறேன். போய் கதவை திறடா, அவனுக்கு கதை என்னன்னு பாப்போம். வணக்கம் சார், நாங்க 3 பேரும் கட்ட பிரம்மச்சாரிகள். இந்த மாதிரி ஒரு இடத்த தேடிதான் நாங்க அலையோ அலையன்னு அலைஞ்சங்க. கடைசியில ஒரு புரோக்கர் தான். அப்ப ஒரு முடிவோட வந்திருக்கீங்க? ஆமாங்க, ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஏன்பா இவனுங்களை கோமால போட்டுட்டுமா? வாய மூடுற அவசரம் கொடுக்க. என்னங்க வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் காமிங்க. உள்ள தண்ணி வசதியில அப்படி இல்லாட்டி வெளியே இருந்து வாங்கினா அதான் கேட்டேன். ஏடா இது என்ன பலான வீடு நினைச்சீங்களா? வீடு வாடகைக்கு இருக்குன்னாங்க, அதான் பாக்க வந்தோம். நீயே எஸ்டிமா பேசிட்டு இருக்க. தினமும் உங்களை மாதிரி 100 பேரை பாக்கண்டா. போலீஸ் ஏன்பா? அதுதான் அப்பவே சொன்னேன், உங்களை அடிச்சு கோமால படகு போடுறேன்னு. கேட்டியா நீ? முன்னாடி ஓடுறவன் நம்ம மருது மாதிரி இல்ல? அவனே வேண்டா, கலர் காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனால அவங்க கூட கலந்துட்டான் போல இருக்கு. இனிமே அவருக்கு கதம்ப சோறு தான் சாமே. போயிருவான் இந்த ஓர பஸ்ல ஏற வேண்டியதான். எச்சு குடி பக்கத்துல இருக்காங்க, ஆபத்துக்கு பாவம்ல இதை வச்சு தப்பிக்க வேண்டியதான்.
நான் ஏன் பயங்கரமா குளிக்கிறது? யாரா இருக்கோ? இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது. கண்மறைவா ஒதுங்கிற கள்ள தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்கு புறமா இந்த பங்களா. ஏகே பாட்டி சம்பந்த இருந்து எகிரி விழுந்த கோட்டா மாதிரி நாமெல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தோம். ஏகே 47 கழுத்துல சைனைட் குப்பி, கையில துப்பாக்கி, ஏணி கையில. இளஞ்சிங்கமே, உன்னை வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு. அவனுங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. You're not only an handsome, you're king of the king. Yes, comrades. இனிமே இங்க நம்ம கொடிதான். Come on. சந்தேகமே இல்ல. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவங்க தான். இவாள புடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. அது எனக்கு தான். ஹலோ, போலீஸ் காலி பண்ணிட்டு போன பரதேசி நாய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நேயர் விருப்பத்தை கேட்போம். ஈஸி இருக்குது, நாட்டு வடி குண்டு, எல்லாரும் எங்க பதுங்கிக்கங்க. கமான், ஒளிஞ்சிக்க. குயிக் போலீஸ் டாக். என்னையா வாமல்ல சார்? அப்படியா? நம்மள திசத்திருப்ப அவங்க இத மாதிரி சதி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஐயா ராசா, என்ன தொடாமலே சொல்லிருக்கலாம் ஐயா. எழுந்திருங்க, ஏ எல்லாரும் பயப்படுறீங்க, நமக்கெல்லாம் இந்த இது வேணும். புது வீட்டுல விளக்கு ஏத்தாம சிகரெட்ட பிடிக்கிற. சுட்டு போட்டுக்கிறேன். நாளைக்கு I don't know. I don't know. சரி, காம் டவுன். நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லியிருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா? எங்க சார் சொல்ல விட்டாங்க சார்? 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சு அண்ணாந்து பாருன்னு சொல்லி ஒரே வெளியே குட்டி வந்திருக்கீங்களே, மிச்சத்தை குடுக்கிறதுக்கா? இல்லப்பா,
இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. மீதிய நாளைக்கு அடிக்கலாம்னா? அது இல்ல பிரதர், தூக்கணாம் பாளையத்துல பழுக்குப்பாறு அடிவாரத்துல உண்மையான குற்றவாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம். அவங்களையாவது விசாரிச்சு அடிங்க சார். சார், 10 லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தல. ஐ ஆம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார். பிரியா, என்னது கண்ண பொத்துனது யாருன்னு கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்க? லவர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட கண்ண வேற யார் வந்து மூடுவாங்க? ஓ மேடம், மூடல இல்லையோ? கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. வா, தாஜ்ல போய் டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போணுமா? தாஜ்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ் நினைச்சிட்டியா? நம்ம தாஜ் டீ ஸ்டால்ல அங்க மலாயை போட்ட மசாலா டீ சும்மா கும்முன்னு இருக்கும். என்னங்க இது, உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, லவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு தோணலையா? சம்பளம் கைக்கு வரட்டும், அப்புறம் நீ போதும் போதுங்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க கொடுக்கறப்ப பாத்துக்கலாம், இப்போ நான் உனக்கு வந்திருக்கேன். ஆஹா, ஆஹா, அருமையான முருகர் படம். முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கொடுத்துருக்கல்ல, என் பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன். வேண்டாம், இத நானே என் கையால உங்க வீட்டு பூஜை ரூம்ல மாட்ட போறேன். என்னது, உன் கையாலயா? ஆமா. வேண்டாமா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்த போறவன் நான் தானே? அப்புறம் நான் வந்து மாட்ட கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அது வந்து வீடு பார்க்ல இருக்கு. என்னது, பார்க்லயா? அப்பா அப்பா அப்பா, பார்க் 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 எம்டி ரோட். பிரியா, உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே மாட்டிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எதுவும் பேசாதீங்க, நானே என் கையால. பிரியா வேண்டாமா? சீக்கிரம் சீக்கிரம் மாட்டுறேன்ட்டா, மாட்டிக்க போறேன். இன்னும் எவ்வளவு தூரம் போறது? கிட்டமா? கிட்டதா? எங்க? பக்கத்துல. ஐயோ ஐயோ, என்னது இதா உங்க வீடா? வாவ், இவ்வளவு பெரிய வீடா உங்களுக்கு? பிரியா, நல்லா யோசிச்சு பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததா ஆகணுமா? ஆமா, வருவ. உள்ள நாய கட்டிட்டு வர. நாய் இருக்கா? இருக்கலாம், இருக்கு, நீ இங்கே இரு. முருகா, ஏண்டா இப்படி சோதிக்கிற? ஏதோ ஒரு சந்தில திரும்ப சொன்ன, அது முட்டு சந்தை போயிடுச்சு. இதா வீடா அண்ணா? ஆமாட்ட, எப்படி சமாளிக்க போறனோ. சார் சார், வணக்கம். நான் ஒரு கேலண்டர் கம்பெனில இருந்து வரேன். முதல் அடிக்கிற 100 கேலண்டர் சார் வீடுகளுக்கு போய் அவங்கவுங்க பூஜை ரூம்ல மாட்டுறோம். அதுக்காக கம்பெனி சேல்ஸ் கேர்ள் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேலண்டர் உங்க பூஜை ரூம்ல மாட்ட சொல்லட்டுங்களா? கேலண்டரா? பிரியா, தாராளமா போய் மாட்டுங்க. பிரியா, பரவாயில்லையே, நல்லா இருக்கு. ரசிக்க இதுவா நேரம், சீக்கிரமா மாட்டிட்டு வா, போலாம். எங்க மாட்ட போறோம்? அதானே, எங்க மாட்ட போறோம்? அதா இருக்கு பூஜை ரூம். என்னங்க என்னது? சொல்றமா சொல்ற, என்ன வளர்த்தது ஒரு முஸ்லிம் பெரியவர் தான், குத்துஸ் பாயின் பேரு. 5 தடவை மெக்கா போனவர் என்ன படிக்க வச்சு ஆளாக்குனதே அந்த பெரியவர் தான். ஒரு நாள் ஆசியா வேலூர் பிரியாணி வேணும்னு கேட்டாரு, வாங்கிட்டு வரதுக்குள்ள இஸ் கான். அவர் ஞாபகார்த்தமா தான் பூஜை ஃபுல்லா
நல்ல போட்டோவை மாட்டி வச்சிருக்கேன். நான் உங்க சென்டிமெண்ட மதிக்கிறேங்க. தேங்க் யூ பிரியா. தேங்க் யூ பிரியா. நீ ஆசையா வாங்கிட்டு வந்த முருகர் படத்தை என் பொட்டிக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறேன். இந்தாங்க. நீங்க இருங்க, நான் வரேன். நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உங்க வீடு தானே? ஆமா, என் வீடு தான். ஓகே, see you, bye bye. Bye bye. Bye. Bye bye. இனி தப்பிச்சிட்டேன். என்னைக்கு மாட்டு போறனோ? பதினாலே வயசு பைய குற்றாலி சுர இங்கிலீஷ் கால்வாய நீந்தி கடந்துகிற பிபிசில காட்டினா எவ்வளவு பெருமையா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணி சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாம்ல? ஏண்டா சைட் அடிச்சு சாகுறீங்க? இவன் பேர் என்னடா? ராஜா. நம்ம ஜனங்களுக்கு பேர் வைக்கிறதுல லொல்லு ஜாஸ்திடா. கண்ணன் கரையில் இருப்ப அவனுக்கு போய் வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்க. தாண்டவே தெரியாது அவனுக்கு போய் தாண்டவராயின்னு பேர் வைப்பானுங்க. குத்தவ சுக்காரத்துக்கு ஒன்றரை ஜாதி இடம் கிடையாது. பார்க்கில் டிக்கானா போட்டிருக்க, உனக்கு பேர் ராஜா. அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினா உன் நெஞ்சுக்கறி எடுத்துருவனு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏறாத உனக்கு? சரி, நீ காதல் மன்னன் பேர் வாங்குறது முடிவு பண்ணிட்டேன். ஆனா ராஜா, இந்த இன்டர்நேஷனல் கேம்லயே இந்த காதல் விளையாட்டு தான் ரொம்ப ரிஸ்கான விளையாட்டு. அது ஆடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபுட்பால்ல கோல் அடிச்சா தான் ஃபேமஸ் ஆக முடியும். கிரிக்கெட்ல ரன் எடுத்தோம்னா தான் பாப்புலர் ஆக முடியும். இந்த காதல் விளையாட்டுக்கு இதுல ஃபெயிலியர் ஆனா தான் ஃபேமஸே ஆக முடியும். சோ நீ சாகர, பேர் வாங்குற. டேய் அஷ்டி, தூக்கி போடுங்க, தூக்கி போடு. Ah!
மேடம், நாங்க வாடகைக்கு வீடு வேணும்னு அங்கங்க தேடிக்கிட்டிருந்தப்போ இந்த வீட்டை பத்தி கேள்விப்பட்டோம். அதான் உங்களை பார்த்து. இவ்வளவு பெரிய வீட்டுல நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். ஆம்பளை துணை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நல்ல ஃபேமிலிய பார்த்து மாடியில கொடுத்துன வச்சா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்குமேனு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். எனக்கு வாடகை முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம். அதுவும் நல்ல ஃபேமிலியா இருக்கணும், இல்லைன்னா வாடகைக்கு விட மாட்டேன். இது வந்து நான் கூட என் ஃபேமிலிக்காக தான் வீடு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க தாராளமா இங்க குடி வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உடனே நான் போய் ஃபேமிலி ரெடி பண்றேன். இது அட்வான்ஸ் ரெடி பண்றேன். ராஜா, ஏதோ உங்க பெரியவங்க பண்ண புண்ணியம் தான்ப்பா, இப்படி அடிச்சு கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் நீ எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு அறிவு இல்லாமலையா ஆட்டோக்கு ஆட்டோ ஏறி வச்சிருக்கானுங்க. அத பார்த்தமா உனக்கு புரியல? நீ அடி வாங்கினதே அந்த புண்ணாலதான். அப்படி இருந்து ஒரு தடவை அந்த பொண்ணு உன்னை ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துக்கறாளா? அதெல்லாம் விடுங்கடா, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம வீடு பிரச்சனை என்னாச்சு? ஏதாவது வீடு கிடைச்சதா? சூப்பரா ஒரு வீடு மாட்டி இருக்கு. மாடி போஷனை வாடகைக்கு தர்றதா அந்த வீட்டுக்காரமா சொல்லிருக்காங்க. ஆமா, இடம் எப்படி இருக்கு? எல்லா வசதியும் இருக்குடா. லைட் போடாத, கதவு திறக்காத, கக்கூசு போவாங்கிற பிரச்சனை எதுவுமே இல்லடா. வெரி குட். அங்கே தங்கில்ல? வெரி குட் தான், ஆனா அங்க ஒரு சிக்கல். என்னடா சிக்கல்? ஃபேமிலிக்கு தான் அந்த வீட்டை வாடகைக்கு விடுவோன்னு அந்த வீட்டுக்காரமா விடாப்பிடியா இருக்காங்க. டேய், நம்ம நாலு பேர் ஒரே ஃபேமிலி சொல்லி சமாளிக்கலாம்டா. டேய், அவங்க ஃபேமிலின்னு மீன் பண்றது ஒரு புருஷன், ஒரு புண்டாட்டி, ஒரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த டைப்ல. வீடு நல்லா இருக்குதுங்கிறீங்க, எப்படியாவது பிடிச்சாகணுமே. சரி, பார்க்ல போய் பிளான் பண்ணலாம். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி காலத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா? வீடு கிடைச்சே. நன்றி தலைவா, வழி காட்டிட்டீங்க. கவிஞன் என்னை தெரியுமா? மிக்கி மம்மி, மம்மி யாரை கூட மம்மி பிளிச்சோக்கா. அருமையான வீடு, முடிஞ்ச அமைக்கிற வேண்டியதா? யூ ஆர் சோ நாட்டி, ஹோல்ட் இட் அப். பிங்கி பிங்கி பாங்கி டம் 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 டம். வணக்கம்மா. வணக்கம். நில்லுங்க நில்லுங்க, சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. முத முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் வைஃப் சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி, பேரு ராஜா, ராஜலக்ஷ்மி. நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கிரி அரும்மா, எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமலா வரணும்னு வளவாட்டுல முடிச்சு. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு, இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டி தானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்டு முசக்கி தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க, அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதயா, நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் வெகுளி படப்படான்னு பேசுவாரு, ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குநாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு, பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டியா? தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா?
ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? வாரல்ல நிக்கிற தேரமா. அம்மா, எனக்கு ரெண்டு பசங்க. இவன் மூத்தவன், அவன் இளையவன். ரெண்டாவது பொம்பளை புள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த மூதேவி. டாடி திட்டா! டாய்! போடா! அப்பவே நான் ஒளிச்சு கட்டணும் நடக்க. நீ ஓவரா பேசுற. உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுலயும் தப்பிச்சுதான் அந்த மருந்தோட எபெக்ட்தான் இப்படி ரெண்டாம் மடிஞ்சு மூணா நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா, ஒரு வருஷம் பாப்பாமா, இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா, இங்க தானே இருக்க போறீங்க, அவகாசமா பேசலாம். அம்மா, என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான்? டா டா. எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. பிளீஸ் மாமா, மேல போங்க. நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு. பாத்தியா ரமையா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ள வந்தவன புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பின்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய கட்டுறா? இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் தான் சொல்லிட்டேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு? கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது? ஆண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய் என்னடா இது, எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது மூடுற. உன்னை இந்த கிட்டப்புல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரபு மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யார் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது? கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டான்டா. அவன்டா இவன், இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா, இந்த மூதே வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி வரல சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா பத்து வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வருஷம் போட்டிருக்கேன், தம் அடிக்கிறேன். தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா, மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போமா. லட்சுமிமா, முதவ முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது சரியில்லை, இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குணி, என்னதியா பீடி நாத்தம்? எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம் சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புக விடுறீங்க. இது எங்க போஷன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன், வர்றேன். அம்மா அம்மா, எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏத்தி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை?
அருமையான பத்தி எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்லது உள்ளத பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல். ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம்? இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவோம், அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினமும் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாதத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. டேய், இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருறா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட் புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாவி பாவி. என் அருகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழ வருஷம் போட்டு மறந்துடாத, அடிக்கு வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிழவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீன்னா கண்டவெல்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. நம்ம நாலு பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலையை கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கிட்ட அல்ப ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கல சரியில்லையா? ஆறல ஆறல, இன்னும் என் மனசு ஆறல. எச்சத்துப்பி ஆனே, இங்க என்னமோ நடக்குது, ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க, உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்கள குலகாரங்கள ஆக்கிறாத, மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன். சரி ரைட் பாப்பா, பாய் பாய். ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. அறிவு இருக்கடா உனக்கு, அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம், நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்டை வச்சிருப்படா. உன் சாவகாசமே ஆற இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது, நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணுதான் அந்த பிரியா. அந்த பிரியா விட்டு மாடியிலயா நம்ம வாடகைக்கு இருக்கிறோம்? ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு அவ கண்டுபிடிச்சிட்டானா? லவ் கோயிந்தா, இந்த இடம் கோயிந்தானா? டேய், இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம், தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு பண்ண சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல ஓட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்ட போட்டுருவாயடா. உன்ன மட்டும் இல்ல, இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முனு கும்மறாங்களே, இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்புல் யாரு, இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படி சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். விக்கு விக்கு. நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற, நான் அடிச்சு தூள் கலப்புறப்பா. பரட்டா. ஹலோ ட்ரீம் கேர்ள், ஹவ் ஆர் யூ? நாங்க
இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்ற. டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான். அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாதிரா? பாப்பா, இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன் எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமல வலி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாய், அதே மாமா. நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வர. லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டெக்கின்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. லக்ஷ்மி, தண்ணி சூடாக்கி போய் குளி. அம்மா, உன் கூந்தல் என்ன எவ்வளவு மனமா இருக்கு, என்ன போட்டு குளிக்கிற சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்துரு. நான் எந்த ஆபீஸ்ல நான் அவளை பாக்குறேன்? சொல்றேன்டா. நீ தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். அந்த பொண்ணு லவர்னு சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீ தானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான், அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லு விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சு இல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். தனியா இருக்கவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை இல்லாத வீடு ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசாத. யார் யாரு என்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன், அப்பதான் தெரியும் என்ன ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை. என்ன முடியாது முடியாது, இந்த அறிவு வேஷம் போடுறதுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆம்பளையா நடந்துக்காம பொம்பளை மாதிரி நடிச்சா அழதையா போனவை. அம்மா, வேஷம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, போர் உள்ள நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, அதை பாத்துக்கிறவங்களும் சரியில்லை. சச்சே, இவங்க திருந்தவே மாட்டாங்க, அதைத்தான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. லேடி ஸ்பெஷல்ல போ, மத்த பஸ்ல போயிடாது. எனக்கும் லேடி ஸ்பெஷல்ல போறதுதான் எப்பவும் பிடிக்கும், போறதே தெரியாம சுகமா இருக்கும். நான் வரேம்மா. மிஸ்டர், நீங்க வேலைக்கு போலியா? வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான். பொம்பளை அவளே போற? அவளுக்கு நாலு சுபத்துக்குள்ள வேலை, எனக்கு நாலு சுபத்துல தானே வேலை. சுபத்துல வேலையா? அப்படி என்ன வேலை? இது ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக், ஷாலிமர், இப்படி பல கம்பெனிகள்ல போர்டு மீட்டிங் பண்ண. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ, பெரிய கம்பெனி தான். அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் போர்ட நேத்து தான் பாதி எழுதி முடிச்சிருக்கேன், இன்னைக்கு மிச்சத்தையும் முடிச்சிடுறேன். என்னது, வீட்டை எடுத்துட்டாங்க? இந்த ராஜா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்ப எங்க போய் தேடுறது? இவங்கள பட்டா நம்ம மாட்டிக்கிறோமே. போஸ்ட்மேன், இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க மாறி இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் உஜாலாவுக்கு மாறிட்டாங்க, நீங்களும் மாறிக்கங்க. உஜாலாவா? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ மேக் எ கால் ப்ளீஸ்? தேங்க் யூ. மிஸ்டர் ராஜா, உங்க பாட்டி கிட்ட இருந்து போன். பாட்டியா? ஹலோ, ஓகே.
இப்படி வரட்டுற இப்ப எப்படி வீச நீங்க என்கிட்ட மறைச்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வேற வீட்டுக்கு போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்ப எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா எனக்கு இப்படி தெரியும் பிரியா நான் தங்கியிருந்த வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க வீட்டுக்காக அலையோ அலையோ அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல ஆபீஸ் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ்ல தங்கிட்டு இருக்கிறேன் உனக்கு தெரிய வந்தா இருட்டினதுக்கு அப்புறம் நீ அங்க வருவ உனக்கும் கெட்ட பேரு ஆபீஸ்க்கும் கெட்ட பேரு அதான் உங்ககிட்ட சொல்லல நீங்க இப்படி வீட்டுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டு மாடி போர்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஆனா அதை இப்பதான் ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு விட்டோம் தெரியுமே நாலு பேர் இருப்பாங்களே எப்படி தெரியும் ஃபேமிலினா நாலு பேர் இருக்க மாட்டாங்களா அது வச்சு சொன்னேன் ஏங்க உங்களுக்கு இந்த ஊர்ல அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது நான் ஒருத்தன் தான் ஆமா எதுக்காக கேக்குற ஒண்ணுல எங்க மாடிக்கு குடி வந்திருக்கிற லக்ஷ்மி அப்படியே உங்கள மாதிரியே இருக்கா அத உங்க சொந்தமானு கேட்ட லக்ஷ்மி லக்ஷ்மி என்னங்க அது அது நீங்க எதையோ எங்கிட்ட மறைக்கிறீங்க என் சோகத்தை உங்ககிட்ட ஏன் சொல்லணும் தான் இது வரைக்கும் மறைச்சேன் ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு எங்க அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் பெரிய வீட்டுல பிறந்தவதா சின்ன வீட்டுல பிறந்தவதா தங்கச்சி லக்ஷ்மி அக்னி நட்சத்திர விஜயகுமார் மாதிரி எங்க அப்பா ரெண்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு வந்துட்டு இருந்தாரு பெரியவங்கக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனா நானும் என் தங்கச்சி லக்ஷ்மியும் பாசமலர் சிவாஜி சாவித்ரி மாதிரி ரத்த பாசத்துல சிக்கி உயிருக்கு உயிரா வாழ்ந்துட்டு இருந்தோம் என் தங்கச்சி நான் தான் கூப்பிடுவேன் நானும் அவளை தங்கச்சியும் தான் கூப்பிடுவேன் என்ன ஒரு நாள் பார்க்கலனா கூட ஓடு அழுவா அப்படியே வரும்போது அவ கண்ணில இருந்து தண்ணியா வரும் பிரியா நான் சொல்றது உன்னால நம்ப முடியலல்ல நான் நம்புறேன் அதானே பார்த்தேன் இல்லைன்னா வேற ட்ராக் இருக்கு கையில காசு இல்ல உங்ககிட்ட இருந்தா ஒரு ரெண்டு மூணு ஜாதி மல்லி வாங்கி நீ ஆசை தங்கச்சிக்கு என் சார்பா கொடுத்துருமா கொடுக்குறியா குடுக்குறியாமா அது போடுங்க மல்லிப்பூ இங்க வாங்காத ஏங்க நீ முன்னாடி போயிடுவியே அது முப்பத்தம்ம கோயில் வாசல்ல வாங்கினாதான் அவளுக்கு பிடிக்கும் அங்கே வாங்கிடுமா ஓகே ஓகே see you bye என்ன சிக்கன் வழக்கமான டேஸ்டே இல்ல ஒரே சாணி நாத்தமா அடிக்குது சிக்கன் அது அறிவு கட்டவனே அது செருப்புடா செருப்பா அப்பா இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல கொஞ்சம் குடுங்கடா நீங்களே ஃபுல் பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் குடுங்கடா நான் கலர வசம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளாடுறீங்களா நீங்க என்னடா கண்ணா ஏழு பக்கம் அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது இதுல ஏழு பக்கம் அடிச்சியா ஏறவே ஏறாது 70 பக்கம் அடிச்சாலும் அது சோட இதுல தண்ணி கலந்து அடிடா என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம் அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது எல்லாமே இருமல் மருந்து இருமல் மருந்தா நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஐயோ அப்பா வேணாம்ப்பா இது எங்க அப்பா ஊக்கு நாலஞ்சு நாளா இருமல் சுடுது நெஞ்சு புகச்சல் அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா டக்குன்னு டாக்டர் மெக்டவல்ட கூட்டு போய் ஒரு ஃபுல் பாட்டில் சிறப்பு வாங்கி கொடுத்தோம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எப்படி இருக்குடாடி செத்துட்டாரு ஜாலி பாருங்க இந்த மருந்தெல்லாம் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும் புரியுதா புரியுது ஆனா பத்தலையே லட்சுமி எங்க லட்சுமி நீங்க யாரும் கிடையாது இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது நான் இங்க இருக்கேன் நம்மால் வந்துட்டான் இந்த வீட்ல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லிருக்கோம் அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான் ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது என்ன வாந்தி வருதா இது கர்ப்பமாகாம கரை சேராது இதுக்கு நான் கேரண்டி கர்ப்பமாகறதுக்கா கர்ப்பம் என்ன கலர் டிவி ஐயா கேரண்டி கொடுக்கறதுக்கு போன பொண்ணு திரும்பி போறோம் நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போ சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம் மெதுவா அப்படியா இல்ல மெதுவா ஹாய் லக்ஷ்மி என்ன பிரியா ஏன் உடம்புல பொட்டு துணி இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட
வந்தா என்ன? லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான... இங்க எதுக்கு வந்த? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது சஸ்பென்ஸ். நீ கேட்டா ஆடி போயிடுவ. இப்பவே ஆடி போய்தான் இருக்கேன். பிரியா, நீ வெளியே போய் நில்லு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சது போதும், சீக்கிரமா. எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? என் உடம்ப என் புருஷன் மட்டும்தான் பாக்கணும். சீக்கிரமா வந்துட்டியே. அப்படியே இரு, இந்த பூவை உன் தலையில வச்சு விடுறேன். வேண்டாம்பா, பூ வச்சா வந்துடும். என்னது? பூ வச்சா புடவை வந்துருமா? அது ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி தலையில பூ இருக்கிறத பார்த்தா என் புருஷனுக்கு மூடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அடி போடி, உனக்கு கல்யாணம் ஆனாதான் இதெல்லாம் புரியும். நீ வெக்கப்படுறத பார்த்தா நீயும் ஏதோ காதல் விவகாரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, யாரடி அவ? யாரு? அவர் பேர் ராஜா. ராஜாவா? உங்க அண்ணன் தான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, என்னையும் ராஜாவும் மாதிரி ஒரு அன்பான அண்ணன் தங்கச்சிய யாரும் பாத்திருக்க முடியாது. ஆனா பேதி எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா ஆக்கிடுச்சு. அவர் என்ன ஒரு நாள் பாக்கலன்னா கூட அப்படி அவர் அழும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டும். இதேதான் லட்சுமி அவரும் சொன்னாரு. அதேதான் பிரியா, நானும் சொல்றேன். பிரியா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தினம் எனக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுப்பாரு. இப்படி முத்தம் கொடுப்பாரு. பிரியா, என் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. என் அண்ணன் உன்ன எப்ப கட்டி பிடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. சிச்சி, நீ ரொம்ப மோசமா பேசுற. இந்தா உங்க அண்ணன் கொடுத்த பூ. பாடினது பொம்பளை குரல், தும்முனது ஆம்பளை குரல். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ, நமக்கு எதுக்கு? வெளியில போய் ஒழுங்கா. என்ன பண்ற? நான் போட்ட சட்டைய இன்னொருத்தன் போடக்கூடாது, அதான் கிழிச்சேன். ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கிக்க. சிங்க தமிழன், அடக்குமுறைக்கு அஞ்சாத அருமை அண்ணன், திரையை துச்சமாக மதித்த சிங்க தமிழன். என்னடா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மணி எங்க? அண்ணா இருக்கண்ணா, ஜெயிலரிட்ட ஜெயில் போறதுக்கு பர்மிஷன் வாங்கலாம்னு போனேன். அதுக்குள்ள சைக்கிள் கேபிள் உங்களை விட்டாங்க. சத்தம் கேட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். ஏண்டா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஜெய போட்டு செட்டப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் போலாம்ல? விட்டா ஜே. ஏய், என்ன பார்க்க வரணும்னு தோணலையா? ஐயோ, என்னென்ன இப்படி தப்பா நினைக்கிறீங்க? நீங்க வேற உள்ள இருந்தீங்களா? வெளியில ஏகப்பட்ட வேலை, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அப்புறம் இப்பவும் உள்ள மணி அடிச்சாதான் சோறு போடுறாங்களா? விசாரணை எல்லாம் இருக்கட்டும், பிளாக் அட்ரஸ் இல்லாம இது என்ன வேஷம்? இது பொங்கலுக்கு ரிடக்ஷன் செல்ல காதியில பாதி விலைக்கு விட்டாங்க. விலை கம்மியா இருக்கேன்னு வாங்கி கேட்டேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். நல்லா இருக்குங்களேண்ணா. அண்ணா, நீங்க உள்ள மனதில் நல்ல உள்ள தாங்க முடியல. இனிமே இந்த ஆள் எங்க வரப்போறான், நான் தான் தலைவன் ஊர் முழுக்க சொல்லிட்டு திரியாரு. போட்டு கொடுக்கானுங்க, போட்டு கொடுக்கானுங்க. தீபாவளி போனது கொஞ்சம் முன்ன பின் ஆயிடுச்சுன்னா அதுக்காக இப்படி பழி வாங்குறானுங்க. அண்ணா, தலைவர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவருக்கு பதிலா ஆக்டிங் ஒரு தலைவர் வைக்கிறது இல்லீங்களா? அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுங்கண்ணா. நம்ம ஆக்டிங் பவர்ஃபுல்லா இருந்ததுனால போட்டு கொடுக்கறாங்கண்ணா. நீங்க ஏன்னா டல்லாக்குறீங்க? சரக்கு போட்டு சாப்பிட்டீங்க, நீங்க சரியா போயிட. ஏங்க, நான் வண்டியில போல. என்னது?
நீ என் பக்கத்துல உட்காந்து வர போறியா? என்னண்ணா, ஜெயிலுக்குள்ள முள்ள மாதிரி முடிச்சதைக்கு பிட்பாயிட்டு பிம்பு எல்லாரும் ஒன்னா தான் வந்திருப்பீங்க. ஒன்னா படுத்து வந்துருப்பீங்க, ஒன்னா படுத்து புரண்டு வந்துருப்பீங்க, ஒன்னா பல்லு வளக்கிருப்பீங்க. செல்லுக்குள்ள உவா போறதுக்கு பொது செட்டி தானே? அப்படி இருக்கும்போது நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து பிடிக்கலையா? மணி ஜாஸ்தி பேசுற, முதல்ல அந்த டிரெஸ் மாத்து. நாளையில இருந்து பிளாக் கேட் டிரெஸ் தான் போடணும், அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்கண்ணா. இவன் ஏன் நம்ம வேட்டி அவக்கிறதுலயே குறியா இருக்கிறான்? நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து புறாம பறானோ? அச்சு சோத்தையும் அவன்ஸ் குளமையும் சாப்பிட்டு இவ்வளவு தெனாட்டா பேசுறானே. நாளைக்கு சைனீஸ்ல சாப்பிட்டு சரக்கு போட்டான்னா நாம நிம்மதியா இருக்க முடியாது. இவனை ஏதாவது ஒரு கொலைக்கேஸ்ல மாட்ட வச்சு நிரந்தரமும் உள்ள தள்ளணும். தள்ளிடுவோம். சாமியோ, எங்க வவ்வால காண சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னதே வவ்வால காணமா? பழைய கோயில போய் பாருங்க, தொங்கிட்டு இருக்கோம். மைனாக்கு அவருக்கும் கல்யாணம் வச்சிருக்குங்க சாமி. நீங்க சொல்ற வவ்வாலங்கிற எங்க காணாம போனா, எப்படி காணாம போனா? எனக்கு உனக்கு 5 கோடி ரூபாய் பணம் தர. இந்த அட்வான்ஸ் டேக் இட். 5 crores. இது பாருங்க, நீங்க கேட்டு எதையும் முடியாதுன்னு நான் சொன்னதில்ல. இந்த பொண்ண விஷயத்த கேட்டு முடியாதுன்னு நீங்க சொல்ல வைக்காதீங்க. என்ன பொல்லாதவன் அக்கத, எனக்கு இந்த பொண்ணு வேணும். என் சொத்துல பாதி தரேன். ஐ வாண்ட் திஸ் கேர்ள். எனக்கு இந்த பொண்ணு வேணும் வேணும் வேணும். மாடியில் இருக்கிற யானைக்காரன் அடிக்கிற லூட்டி இருக்க. இதோ பாரு, ஒழுங்கா போய் உன் சமையல கவனி. அவங்கள பத்தி குத்த சொல்லன்னு உனக்கு தூக்கம் வராத. ஒரு நல்ல குடும்பம் மாடியில நமக்கு துணையா இருக்கேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன்.
சண்டை போட்டு அவங்களை துரத்தி அனுப்பிச்சாத. அம்மா நேத்துக்கு என்னாச்சு? போய் வேலையை கம்மி. இதுக்காக மூஞ்சில சங்கு சக்கரம் சுத்தி ஒரு பிளாஷ் பேக்க போட முடிய? நீதான் பொறுக்கி குடிகார ஹிஸ்திரி லோகன் கண்டதை சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்ட. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துவ ஒரு பேச்சுலர் கல்யாணம் ஆனவனுடைய கஷ்டம் புரியாம படாருன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்ப கூட என்ன சொன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைய கொண்டு வந்து காட்டிட்டு போகணும்னு சொன்னான்ல. நீ வார கடைசியில் காட்ட ஹிந்தி படம் மாதிரி ஒரு வருஷம் காட்டின, அப்புறம் அதையும் நிறுத்திட்டேன். நான் கோவப்பட்டனா? உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? பத்து மாசம் சுமந்து பெற்றிருந்தா பாசம் வந்தெல்லாம் இருக்கும். பத்து மாசம் சுமக்கிற கரையை என்ன எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க? இது பாரு, இந்த உலகத்துல பிறந்த எந்த ஆம்பளையாவது பத்து மாதம் சுமக்க வேணும் சொன்னானா? எங்களால சுமக்க முடியல, அதனால சுமக்கல. இதெல்லாம் சயின்ஸ், இதுக்கு ஆம்பளை என்ன பண்ண முடியும்? லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, அந்த குழந்தை உங்ககிட்ட வளர்ந்ததுனால என்ன யாருன்னு தெரியல, உன்னை அம்மான்னு கூப்பிடுது. இதே குழந்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் சிலிக் சுபாவை காட்டி இதுதான் உங்க அம்மான்னு சொல்லியிருந்தா நம்பி வளர்ந்துருக்கும்ல? இந்நேரம் அவங்க அம்மாவோட ஏவிஎம் செகண்ட் ஃபுளோர்ல ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கு. விஆர் ஆல்சோ பாசம், அதான் வந்திருக்கோம். உங்க பாசத்தை தூக்கி உடம்புல போடுங்க. இந்த பொறுப்பு நினைப்பு அப்பவே இருந்திருந்தா எல்லா சொத்தியும் உங்க அப்பா ஏன் பிரியா பேர்ல எழுதி வச்சிட்டு போனாரு? யாரு உங்க அப்பன் தானே, அவன் கிடக்குற ஒரு விளங்காத பய. அண்ணபூர்ணே நீயே சொல்லு, நாட்டு நடப்பண்ண வீட்டுக்கு வந்த மருமக மகனுக்கு செட்டப்பா இல்லைன்னா ஸ்டவ் வடிக்கும், மருமக போய் சேருவா. ஆனா நம்ம கதையில எல்லாம் உல்டாவல இருந்தது. மருமக கூட சேர்ந்து எனக்கு வெடி வச்சான், வெளியில் அனுப்பிச்சான், உயில் வேற எழுதி வச்சுக்கிறான். இந்த உயில்னாலே வில்லங்க தான், உயில் எழுதுறதைய பேன் பண்ணணும். என்ன எழுதி வச்சிருக்க உயில்ல? பெரியாவை எவன் கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவனுக்கு தான் சொத்து சேரும்னு உயிரிழ வச்சிருக்கான். ஏமா, நாளைக்கு ரோட்ல ஒரு அண்ணக்காவடி பைய அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு வையே, நான் ரோடு ரோடா பிச்சை எடுக்க முடியுமா? அதுக்காகத்தான் பிரியாவுக்கே தெரியாம அவளுக்கு ஒரு பாதுகாப்பு படம் போட்டேன். இனிமேல் பிரச்சனையே கிடையாது. கண்ணு கலக ஒரு மாப்பிளை பார்த்துட்டேன். ஆல் லாங்குவேஜ் பேசணுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்சர் மாதிரி. அது மட்டும் இல்ல, சொத்து வேற ரயில்வே டிபார்ட்மெண்ட் அளவுக்கு சேர கட்டி வச்சு கமிஷன் வாங்கலான்னு பாக்குறீங்களா? பொறுப்பான ஒரு தகப்பு மாதிரியா பேசுறீங்க? ஏதோ புரோக்கர் மாதிரி இல்ல பேசுறீங்க? நீங்க எங்களுக்காக இறக்கப்படவும் வேண்டாம், இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. ஏமா, எங்க அப்பன் சம்பாதிச்ச சொத்து வேணும், எனக்கு பிறந்த குழந்தை வேணும், எப்பவோ நான் கட்டின தாலி வேணும். ஆனா நான் மட்டும் வெளியே போகணுமா? ஏன், அது தங்கமா இருக்கனாலயா? கழட்டி கூட, இன்னைக்கு அதை வச்சு பார்ல குடிச்சிடுறேன். கழட்டுங்க மேடம். அல்பனோட வாழை பிடிக்காம நான் டைவர்ஸ் வாங்கினேன் தவிர நீங்க அல்பாயுஸ்ல போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்த பொண்ணு நினைக்க மாட்டான். தாலிய பத்தி எல்லாம் ஒரு மணி நேரம் பேசினாலும் உங்க மரமண்டைக்கு எல்லாம் ஏறாது. கட்டினதோட கடமை முடிஞ்சு போச்சு நினைச்சவர் தான் நீங்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ற மாப்பிளைக்கு ஒத்துக்க போற இல்லையாரு? ஒத்துக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கழுத்து நினைச்சு கொண்டு லட்சுமி. எல்லாரும் கழுத்து பிடிச்சு நினைச்ச அம்மானு கட்டுவாங்க, இவ லட்சுமிங்கிறா. லட்சுமி, லட்சுமி, ஐயோ 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 ஐயோ, ஒரு பொண்ணுதான பொம்பளையால வச்சடிக்கிறியா? பொம்பளையால அறிவு பொறுத்துக்கிட்ட, இதுவே ஆம்பளையால் மேல கை வச்சிருந்தா நடக்கிறதே வேற. பிளாக் கேட்டோட வராது, எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்ப தாண்டி ஃபீல் பண்றேன். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வராடா, வண்டி எடு. அண்ணே செம அடி, அண்ணா அடியும் செம ஆளும் செம, வண்டி ஏறா. ஆ
லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்தமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முரத்தால் அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புளி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு, அது யாருமா? அத விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டிய. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான், இத போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படியே அரளிக்கா பச்சடி, மாவடு, எலுமிச்சங்கா ஊறுகா எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துங்க. மசிக்கையா இருக்கிற உங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசிக்கையா? எனக்கு இல்லம்மா. இல்ல, மருமகளுக்கு. மருமகளுக்கு லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகா, நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏமா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே. கொஞ்ச நேரம் வரேன். உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க? வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவன கொள்ளணும். லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழம் மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஒத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா பெரியவங்க வர்றாங்களா, வாங்கி உள்ள போட்டு. என்ன அப்படிதான் இருக்கும், தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுனு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா, நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்துறேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் மிதிப்பேன். நீ பாட்டி அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களும் கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழி திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் ஒன்பது மாசத்துக்கு அந்த அம்மா கேக்கறெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் பத்து மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பாக்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா, மாடி பிடிக்கிட்ட உன்னை ஹெவியா உதச்சி உருட்டி விடுறேன், நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. பிரியா லட்சுமி அம்மா, அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க, தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வரமா. பிரமாதமா இருக்கு, பலிக்கிட்டு உள்ள போகுது. போங்க போங்க. கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. எம்மடி மருமகளே? என்ன மாமா? இத சாப்பிடுற கண்ணு, இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ,
ஏன்பா வயசான காலத்துல உங்க அப்பாவை ஏன் தனியா அனுப்புன? நீ கூட போயிருக்க கூடாது. அட, இவர் என் அப்பா இல்லைங்க. ஐம் சாரி. என்ன அடி பலமாப்பட்டிருக்குது? ஏதாவது பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? மாடியில இருந்தாலும் விழுலைங்க, ஒரு பொண்ணு பின்னே எடுத்துருச்சு. நான் நினைச்சேன் தொண்டையில இருக்கிற காயத்தை பாக்கும்போதே இது பொம்பளை அடிதான். எந்திரிச்சு நடக்க முடியும்ல? எந்திரிச்செல்லாம் நடப்பாருப்பா, ஆனா அவர் பேசுறதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகும். நான் எழுதி கொடுக்குற மருந்து எல்லாம் கொடுங்க, அதுக்குள்ள ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். வாங்க. நாலு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்க. அவதான் லட்சுமி காரணத்துக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். கூப்பிட்டீங்களா அம்மா? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அம்மாவா? ஐயோ, உங்க உடம்புக்கு என்ன? சும்மா இருமா, வயசானவங்கல்ல சக்கரை கொழுப்பு அல்சரு ஆஸ்மான்னு ஏதாச்சும் இருக்கும். வெளியே சொன்னா கௌரவம் கம்மியாயிருமுன்னு பயப்படுறாங்க பாவம். நீங்க ஏறி ஏறி மாடிக்கு வரும்போதே நினைச்சேன், அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குறது தெரியுமா? டாக்டர் அம்மா, பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவும் பண்ணிருங்க, முடிஞ்ச ஆபரேஷன் பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ, ஏன் உடம்பு கொண்ணு இல்ல? அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போலருக்கு. நீங்க பேசுங்கம்மா, நாங்க வர்றோம். வர்றோம். நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல, பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா? வேண்டாம்மா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன் வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாவ வசப்பரிச்சல இறக்கி விட்டாதீங்கம்மா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான் தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்அப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே. அம்மா, இத போய் டாக்டர் மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா உள்ள இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளையா இருந்த? இருக்கவே முடியாது மேடம், எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி, ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர், உள்ள இருக்கிறது ரெட்டை இல்ல டாக்டர். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமி உள்ள கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்க. டாக்டர்மா, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. எனக்கு என்ன பயம்? நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா, நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கம்மா? ஆனா அது சரிமா, விதிய மாத்த யாரால முடியும்? நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா. மாமா வேண்டாம், வேண்டாம் டாக்டர். இப்படி தான் டாக்டர், ப்ளீஸ். என்னங்க? படுமா? கூச்சமா இருக்கு டாக்டர். படுமா? டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். சொன்ன கேளு, படு டாக்டர் ப்ளீஸ். சொன்ன கேளுங்க டாக்டர். அம்மா, லட்சுமி தனியா போயிருக்காமா? பயப்படுவாமா? நான் வேணா போய் பாக்கட்டா? மாமனார் பேசுற பேச்சாது, நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா, அதுக்குள்ள எதுக்கு டாக்டர் மாமா அவசரப்பட்டு வர சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம், நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. ஆகட்டுமா. விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். படுமா? வேண்டாம் டாக்டர். இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சத்தத்தே காணோம். லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்துறோம்? டாக்டர் அம்மா டாக்டர், இவங்க நிலமில யாரா இருந்தாலும் இப்படி தான் கத்தணும். என்ன டாக்டர்? ஆம்பளை. நாங்க முதல்லயே சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னா தான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி, டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? ரொம்ப நல்ல டாக்டர், நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க? மருத்துவம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? முந்தி எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க, டாக்டர் சும்மா இருப்பாங்க. இப்ப டாக்டர் கத்துறாங்க, பேஷண்ட் சும்மா இருக்காங்க. குடுறா. ஏய் மணி, வெட்டிக்கிட்டு வரேன் சொல்லிட்டு போய் இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிற? ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணு அவளை கொண்டு வர முடியல. நீ எல்லாம் நம்பிக்கை. எங்க அவ இன்னும் காணுமே? ஓ பிரியா, பிரியா அவ இப்ப வரமாட்டா. லட்சுமி என்னமா பண்ணிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், பிறந்துட்டா அது கூட விளையாடவே நேரம் சரியா போயிடும். போங்கம்மா. பாத்தியா, உன் குழந்தைக்காக நான் சொல்ற பின்ன ஆரம்பிச்சிட்டேன், மீதியே நீ பின்னிடு. உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், உன் குழந்தைக்கு உன் கையாலே சொற்று பின்ன மாதிரி இருக்கும்.
வந்து வந்து எனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாதுங்க. இது ரொம்ப ஈஸி. இங்க பாத்தியா, இப்படி எடுத்து இப்படி சுத்தி வெளியில எடுத்துடணும். இவ்வளவுதான். ஐயா, எப்படி அழகா பின்றீங்க! நீங்களே பின்னிடுங்கம்மா. குழந்தை பிறக்க போறது உனக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த சொட்டரை பார்த்தாகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சட்டை எப்படி தைக்கிறது நான் கத்துக் கொடுக்குறேன். ஒரு வார டைம், ஓகே? கர்ப்பமா இருக்கிறவங்க ஸ்வெட்டர் பின்னிதான் ஆகணுமா? அட கடவுளே, எந்த ஆம்பளைக்குமே இப்படி ஒரு சோதனை வரக்கூடாதுப்பா. எங்க அவனுங்க? கேட்டதை போடுறதுக்கு தெரியும், சூப்பர் மார்க்கெட்டா? இங்க போடு. நான் வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கிறேன். பத்திரமா இரு, வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. பத்தாததுக்கு ஸ்வெட்டர் வேற பின்னணுமா? ஸ்வெட்டர் பின்னடா கிட்ட போச்சு, ஒரு ஓரமா வச்சு பின்ன வேண்டியதானே. ஸ்வெட்டர் பின்னணுமா? இப்ப நான் பண்ற கலாட்டெல்லாம் அந்த அம்மா வந்து உங்களை பின்ன போறாங்க. நான் கர்ப்பிணி இல்லைன்னு சொல்ல போறேன். கலைச்சிட்டானே எல்லாருக்கிட்ட சொல்ல போறேன். வேணாம்டா, விஷத்தை கலைச்சுடா, வீடு போயிரும்டா, வீணா தெருவுல பிச்சை எடுக்கும்டா. வேண்டாம்டா, பிச்சை எடுத்தா ஓடலாம்டா மிஞ்சம். நீ மெயின் ரோல், சமயத்துல நடிச்சுங்களா உருகிறாரா? நாங்க மூணு பேரும் நாலு பேரு முடியாது முடியாது. லட்சுமி, என்ன இங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்ல லட்சுமி, ஏதோ முடியாது முடியாது கத்தி இருந்தாலே என்னமா விஷயம்? இதோ பாரு லட்சுமி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கத்தி பேசக்கூடாது. இப்படி வா மகனே. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. என் மருமக லட்சுமி என்ன சொல்லுதுன்னா, நான் தாயில்லாத புள்ள, எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா வளையாப்பு சீமந்தம் நடந்திருப்பாங்க. இப்போ எனக்கு யாருமே இல்ல சொல்லி அழுதுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, மாமனார் ஒருத்தர் இல்ல இல்ல அட சும்மா ஐயா இதுல விட்டு புதுக்கோட்டை லெவலுக்கு பல்பராட்டா பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோமான்னு சொன்னேன். மாமனார் வீட்டுல வேணாம், முடியாது முடியாது முடியாதுங்குதுமா. தாய் இல்லைங்கிற குறையே உனக்கு வேண்டாமா? உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்த சீமந்தத்தை எப்படி நடத்திருப்பாங்களோ, அதை விட பெருசா இந்த அம்மா நடத்துறேன். மங்கை இவள் அங்கத்திலே தங்க நீரம் ஏன் வந்ததடி, தங்க சூரங்கத்தை தாங்குவதால் அதுதான் வந்ததடி, புன்னகையை சிந்துகின்ற பேரழகு கண்களில் மின்னதடி. Thank you.
தலைவா நீங்க சொன்னபடி கொண்டு வந்துட்டோம். சபாஷ் மணி. ஓ சாரி சபாஷ் மாமா. மணி மாமனார் ஆட்டையில மஞ்ச ட்ரெஸ் எதுக்கு? சூட் மாட்டிக்கப்பா. என்ன பாக்குற? நான் ஒரு தடவை போட்ட சட்டைய மறுபடியும் போட மாட்டேன். That's my policy. அதனாலதான் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஆனா நீ எப்படி இல்ல? அந்த புறத்துல 1000 பொண்ணுங்க இருந்தாலும் அரசனுக்கு சமமா உட்கார ஒரு ராணி வேணா இல்லையா? நம்ம ஸ்டைல்ல இந்த பூவுக்கு பூவால் அலங்காரம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொண்டாங்க. போங்க போங்க போங்கடி. நாய்
உனக்கு ஒரு அந்த போற நீ ஒரு ராஜா உனக்கு ஒரு ராணி பூவுக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத பிளடி ராஸ்க. நான் அப்பவே சொன்னேன் அது பொம்பளை இல்ல ஆம்பளை தான். அம்மா, நல்ல நேரத்துல ராஜா வந்து என்ன காப்பாத்திக்காரு. ராஜாவா? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அது வந்து பெரிய ராஜ பரம்பரை இவனை உள்ள தள்ளி ஆப்படிக்கிறான். பத்து லட்சம், பத்து லட்சத்தி இருபதாயிரம், முப்பதாயிரம் ஒருக்கி அடிக்காதீங்க. அடிக்கிறது கள்ள நோட்டு எண்ணிக்கிட்ட உட்காந்துருக்க. ஒரு கட்டா எடுத்துக்கிறேன். ஒரு கட்டா உடனே கட்டு போடுங்க. இவனுக்கு எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றி ராஜா. நீ பொம்பளை வேஷம் போட்டது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா? அம்மா, இமல கோவம் இல்லையே. எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறேன். உங்ககிட்ட கோச்சிக்க முடியுமா? என்னோட குடும்ப ரகசியமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த கூட்டத்தோட சேர்ந்தவன் தான். இனிமேல் இவங்க கூட இருந்து இவங்க நலனுக்காக பாடுபட்டு இவங்களை மென்மேலும் உசத்திர வரைக்கும் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். நான் வர்றேன். செலோ போறா, செலோ போற. பாத்துட்டு கூப்பிடுறா. எங்க போறீங்க? எல்லாரும் உள்ள வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போங்க. திருச்சா பார்த்து என் சகப்பு மல்லே நேற்று வளர்ச்சி சேர்த்து நான் வாரி எடுத்து கவுத்து கட்டி மேல மால நீ போடு தடுத்து மால சூடு நேரம் வந்தாச்சு. மாசம் தேதி ஐயர் வச்சாச்சு. மால சூடு நேரம் வந்தாச்சு. மாசம் தேதி ஐயர் வச்சாச்சு. தாலியை பத்தி எல்லாம் ஒரு மணி நேரம் பேசினாலும் உங்க மரமண்டைக்கு எல்லாம் ஏறாது. கட்டுனதோட கடமை முடிஞ்சு போச்சு நினைச்சவர்தான் நீங்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் நம்ம போன கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ற மாப்பிளைக்கு ஒத்துக்க போறே இல்லையா? ஒத்துக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கழுத்துல வச்சு கொன்னுவாங்க. லட்சுமி எல்லாரும் கழுத்து பிடிச்சு நினைச்சா அம்மானு கத்துவாங்க. இவ லட்சுமிங்கிற லட்சுமி லட்சுமி. ஐயோ 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 ஐயோ. உங்க அம்மா வழிய கைய. அம்மா உங்களுக்கு ஒண்ணு அவளையம்மா. என்னது? நம்ம அம்மாவா? நம்மளுக்கு ஒரு பொண்ணு தானே. இது எப்படி? இந்த மாடி லட்சுமி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனை ஒரு கை பார்க்கறேன். என்னடி சைடு வாங்கிட்டியா? ஐயோ வாடா.
அவனே வேட்டி ஆகுது அவனே என்ன எல்லாரையும் வேட்டி இது பொம்பளை அடி மாறி தெரியலையே நாசமா போக பொம்பளை மாதிரி இருக்கு நம்மகிட்ட இருக்கு இந்த பக்கம் அண்ணா பொருணே பொம்பளையால் வச்சிருக்கிறியா பொம்பளையாளங்காடி அறிய பொறுத்துக்கிட்ட இதுவே ஆம்பளையால் மேல கை வச்சிருந்தா நடக்கிறதே வேற பிளாக் கேட்டோட வராது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்ப தாண்டி ஃபீல் பண்றேன் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் வராடா வண்டி எடு அண்ணா செம அடியா அண்ணா அடியும் செம ஆளும் செம வண்டி ஏறா லட்சுமி இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்தமா வந்தது ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக ஆனா இப்ப வந்தது புளி இல்ல பூனை உங்களுக்கு உண்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அது சரி உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு அது யாருமா அத விடுமா சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே நீ டயர்டா இருப்ப சாப்பிடுறதுக்கு தான் கொண்டு வரேன் ஆமாம்மா டயர்டு தான் இத போட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படியே அரளிக்கா பச்சடி மாவடு எலுமிச்சங்கா ஊறுகா எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துருக்க மசிக்கையா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படித்தான் வச்சுக்கங்களே உங்களுக்கு மசிக்கையா எனக்கு இல்லம்மா இல்ல மருமகளுக்கு மருமகளுக்கு லட்சுமி நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே இதுல என்னமா வெக்கம் ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம் நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா ஏமா லட்சுமி இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே கொஞ்ச நேரம் வரேன் ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும் என்ன அப்படிதான் இருக்கும் தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுனு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம் ஆமாம்மா நீ மாடிக்கு போமா நான் பலகாரம் செஞ்சு எடுத்துறேன் பாத்தியாடா மகனே அப்படியே உங்க அம்மா அதாவது என் சம்சாரம் மிதிப்பே டே கேவா நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க வாந்தி வருதுல டேய் எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் ஒன்பது மாசத்துக்கு அந்த அம்மா கேக்கறெல்லாம் பண்ணி போடுவாங்க ஓஹோ அப்ப இன்னும் பத்து மாசம் தான் இந்த வீடு டேய் வேற வீடு பாக்க ஆரம்பிங்கடா அதுக்கு அவசியம் இல்லடா மாடி பிடிக்கிட்ட உன்னை ஹெவியா உதச்சி உருட்டி விட நீ லேசா அபாஷன் ஆயிடுச்சுன்னு சமாளிச்சிரு கரெக்ட் விட்டு புரியா லட்சுமி அம்மா அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுச்சாங்க தேன்குழல் முறுக்கு அதிரசம் இதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு போய் எடுத்துட்டு வரமா பிரமாதமா இருக்கு பலிக்கிட்டு உள்ள போகுது போங்க போங்க கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா என் மருமகளுக்கு முதல்ல அவங்கள திங்க விடுங்க அலஞ்சா எம்மடி மருமகளே என்ன மாமா இத சாப்பிடுறா கண்ணு இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும் எனக்கு வேண்டாம் மாமா ஐயோ
ஏன்பா வயசான காலத்துல உங்க அப்பாவை ஏன் தனியா அனுப்புன? நீ கூட போயிருக்க கூடாது. அட இவரே அப்பா இல்லைங்க. ஐ அம் சாரி. என்ன அடி பலமா பட்டிருக்குது? ஏதாவது பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? மாடியில இருந்தெல்லாம் விழுலைங்க, ஒரு பொண்ணு பின்னே எடுத்துருச்சு. நான் நினைச்சேன் தொண்டையில இருக்கிற காயத்தை பார்க்கும் போதே இது பொம்பளை அடிதான். எந்திரிச்சு நடக்க முடியும்ல? எந்திரிச்செல்லாம் நடப்பாருப்பா, ஆனா அவர் பேசுறதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகும். நான் எழுதி கொடுக்கற மருந்து எல்லாம் கொடுங்க, அதுக்குள்ள ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். வாங்க. மாடிக்கு வரும்போதே நினைச்சேன் அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா? டாக்டர்மா பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவும் பண்ணிருங்க, முடிஞ்ச ஆபரேஷன் பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ ஏன் உடம்பு கொண்ணு இல்ல? அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போலருக்கு, நீங்க பேசுங்கம்மா. நாங்க வர்றோம். வர்றோம்மா. நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல, பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா? வேண்டாம்மா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன் வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாவை வசப்பரிச்சில இறக்கி விட்டாதீங்கப்பா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணா தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்அப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே. அம்மா இத போய் டாக்டர் மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா உள்ள இருக்கிறது ஆம்பளை தான். பொம்பளையா இருந்தா இருக்கவே முடியாது மேடம், எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர் உள்ள இருக்கிறது ரெட்டை இல்ல டாக்டர். ஐயோ நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்க. டாக்டர்மா பெரிய ரிஸ்க் எடுத்துக்கறீங்க. எனக்கு என்ன பயம்? நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கமா? ஆனா அது சரிமா, விதிய மாத்த யாரால முடியும்? நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா. மாமா வேண்டாம் வேண்டாம் டாக்டர். இப்படி தான் இருக்கு. போ டாக்டர் ப்ளீஸ். என்னங்க படுமா? கோச்சமா இருக்கு டாக்டர். படுமா? டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். சொன்ன கேளு படு. டாக்டர் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க டாக்டர். அம்மா லட்சுமி தனியா போயிருக்காமா, பயப்படுவாமா? நான் வேணா போய் பாக்கட்டா? மாமனார் பேசுற பேச்சாது, நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா அதுக்குள்ள எதுக்கு டாக்டர் மாமா அவசரப்பட்டு வர சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம், நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆகட்டுமா. விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். படுமா? வேண்டாம் டாக்டர். இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சத்தத்தையே காணோம்? லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்தணும்? டாக்டர் இல்லம்மா டாக்டர், இவங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் கத்தணும். என்ன டாக்டர்? ஆம்பளை. நாங்க முதல்லயே சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னா தான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? ரொம்ப நல்ல டாக்டர், நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க? மருத்துவ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? முந்தி எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க டாக்டர் சும்மா இருப்பாங்க, இப்ப டாக்டர் கத்துறாங்க பேஷண்ட் சும்மா இருக்காங்க. குடுற. ஏய் மணி வெட்டிக்கிட்டு வரேன் சொல்லிட்டு போய் இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிற? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு அவளை கொண்டு வர முடியல, நீ எல்லாம் நீ தர போற இப்பவே தர நம்பிக்கை இருக்கு முதல்ல போன காலத்துல தாளை ஏறிட்ட அப்புறமா வாங்க எங்க வேணும் காணுமே. ஓ பிரியா பிரியா, அவ இப்ப வரமாட்டா. லட்சுமி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், பிறந்துட்டா அது கூட விளையாடவே நேரம் சரியா போயிடும். போங்கம்மா. பாத்தியா உன் குழந்தைக்காக நான் சொல்ற பின்ன ஆரம்பிச்சிட்டேன், மீதியே நீ பின்னிடு. உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், உன் குழந்தைக்கு உன் கையாலே சொட்டு பின்ன மாதிரி இருக்கும்.
வந்து வந்து எனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாதுங்க. இது ரொம்ப ஈஸி. இங்க பாத்தியா, இப்படி எடுத்து இப்படி சுத்தி வெளியில எடுத்துடணும். இவ்வளவுதான். எப்படி அழகா பின்றீங்க, நீங்களே பின்னிடுங்கம்மா. குழந்தை பிறக்க போறது உனக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த சொட்டர் பாத்தாகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சட்டை எப்படி தைக்கிறதுன்னு நான் கத்து கொடுக்குறேன். ஒரு வார டைம், ஓகே? கர்ப்பமா இருக்கிறவங்க ஸ்வெட்டர் பின்னிதான் ஆகணுமா? அட கடவுளே, எந்த ஆம்பளைக்குமே இப்படி ஒரு சோதனை வரக்கூடாதுப்பா. எங்க அவனுங்க கேட்டத போடுறதுக்கு தெரியும். சூப்பர் மார்க்கெட்டா இங்க போடு. நான் வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கிறேன். பொம்பளை விஷயம் போட்டா மசக்க கர்ப்பன் ஏத்திட்டு போறீங்க. அந்த அம்மா என்னடா, சனிக்கிழமை ஆன என்ன கிட்ட தூக்கிட்டு குளிப்பாட்டு துரத்துறாங்க. எத்தனை நாளைக்குதான் ஜலதோஷம் ஜலுப்புன்னு சமாளிக்க முடியும்? அத சாப்பிடாத, இத சாப்பிடாத, அத பண்ணாத, இத பண்ணாத, பத்திரமா இரு, வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. பத்தாததுக்கு ஸ்வெட்டர் வேற பின்னணுமா? ஸ்வெட்டர் பின்னடா கட்டு போச்சு. ஒரு ஓரமா வச்சு பின்ன வேண்டியதானே. ஸ்வெட்டர் பின்னணுமா? இப்ப நான் பண்ற கலாட்டெல்லாம் அந்த அம்மா வந்து உங்களை பின்ன போறாங்க. நான் கர்ப்பிணி இல்லன்னு சொல்ல போறேன். எல்லாருக்கிட்டா விஷத்தை கலைச்சுடா, வீடு போயிருந்தா வீணா திருவிழ பிச்சை எடுக்கும்டா. வேணாம்டா, வேண்டாம்டா, பிச்சை எடுத்தா ஓடுதான்டா மிஞ்சம். நீ மெயின் ரோல் சமயத்துல நடிச்சுங்க உருகிறாரா? நாங்க மூணு பேரும் லட்சுமி. என்ன சொன்னா, புதுக்கோட்டை லெவலுக்கு பல்பராட்டா பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோமான்னு சொன்னேன். மாமனார் வீட்டுல வேணாம், முடியாது முடியாது முடியாதுங்குதுமா. தாய் இல்லைங்கிற குறையே உனக்கு வேண்டாமா? உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்த சீமந்தத்தை எப்படி நடத்திருப்பாங்களோ, அதை விட பெருசா இந்த அம்மா நடத்துறேன். தங்க சூரங்கத்தை தாங்குவதால் அதுதான் வந்ததடி. உன்னதையை சிந்துகின்ற பேரழகு கண்களில் மின்னதடி.
தலைவா, நீங்க சொன்னபடி கொண்டு வந்துட்டோம். சபாஷ் மணி. ஓ சாரி சபாஷ் மாமா. நேரத்தை வீணாக்காம நீங்க முதல்ல கட்டல கவனிங்க மாப்ள, நான் வந்து நோட்டு கட்டுகளை கவனிக்கிறேன். டேய் அந்த சூட்கேஸ் கொண்டாங்கடா. சரி தலைவா. மணி மாமனார் ஆயிட்டல மஞ்ச அட்ரஸ் எதுக்கு சூட் மாட்டிக்கப்பா. என்ன பாக்குற? நான் ஒரு தடவை போட்ட சட்டைய மறுபடியும் போட மாட்டேன். That's my policy. அதனாலதான் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஆனா நீ எப்படி இல்ல? அந்த புறத்துல 1000 பொண்ணுங்க இருந்தாலும் அரசனுக்கு சமமா உட்கார ஒரு ராணி வேணாம் இல்லையா? நம்ம ஸ்டைல்ல இந்த பூவுக்கு பூவால் அலங்காரம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொண்டாங்க. போங்க போங்க போங்கடி. அருமையான அலங்காரம் என் கண்ணு பட்டுடும் போல இருக்க. எடுத்துக்கங்க. மாமா இது பொம்பளை அடி மாதிரி தெரியலையே. ஒரு வேளை புயல வாடிட்ட டடா சட்டத்தை தட்டு சோ சாப்பிட்ட நாய்
உனக்கு ஒரு அந்த போற நீ ஒரு ராஜா உனக்கு ஒரு ராணி பூக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத பிளடி ராஸ்கி நான் அப்பவே சொன்னேன் அது பொம்பளை இல்ல ஆம்பளை தான் நல்ல நேரத்துல ராஜா வந்து என்ன காப்பாத்திட்டாரு ராஜாவா உனக்கு எப்படி தெரியும் அம்மா அது வந்து எங்க குடும்ப மானசையே காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி ராஜா நீ பொம்பளை வேஷம் போட்டது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா அம்மா இமல கோவம் இல்லையே எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறேன் உங்ககிட்ட கோச்சிக்க முடியுமா என்னோட குடும்ப ரகசியம் எனக்கு தெரிய வந்துச்சு நான் இந்த கூட்டத்தோட சேர்ந்தவன் தான் இனிமேல் உங்க கூட இருந்து இவங்க நலனுக்காக பாடுபட்டு இவங்களை மென்மேல உசத்துற வரைக்கும் ஓய மாட்டேன் உழக மாட்டேன் நான் வர்றேன் செலவு போறா செலவு போற பாத்துட்டு கூப்பிடுறா எங்க போறீங்க எல்லாரும் உள்ள வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போங்க திருச்சா பார்த்து என் சகப்பு மல்லே நேற்று வளர்ச்சி சேர்த்து நான் வாரி எடுத்து நான் கவுத்து கட்டி மேல நீ போடு தடுத்து மாலை